उपवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுபர்யந்தம் சதுசூத்திரி அப்படின்னு நாலு சூத்திரங்கள், நாலு சூத்திரங்களுடைய நாலு அதிகரணங்கள். அந்த நாலு அதிகரணங்கள்னால இந்த சாஸ்திரமானது ஆரம்பிக்க வேணுமா வேண்டாமா அப்படின்றத விசாரித்து தீர்மானம் பண்ணிட்டார். ஆரம்பித்து தான் ஆகணும். இது சாஸ்திரம்ப சமர்த்தனம், சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது சமர்த்திக்கிறது, அதுக்கோசரம் இந்த நாலு அதிகரணங்கள் இருக்கு அப்படின்னுட்டு பாஷ்யகாரத்திர உள்ளம், சுதப்பிரகாசிகாரத்திர உள்ளம், தேசியந்திர உள்ளம், எல்லா ஆச்சாரியாருடைய திற உள்ளம், அதை வச்சு எம்பெருமானார் அதை முடிச்சு வச்சுட்டேன். இனிமேல் தான் இந்த சாஸ்திரம்ன்றதை ஆரம்பிக்க போறது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த முதல் அத்தியாயம் சமன்வயாத்தியாயம், இதுல முதல் பாதம்ன்றது அஸ்பஷ்டதரமான ரொம்ப தெளிவில்லாம இருக்கும் ஜீவனோ அல்லது பிரகிருதியோ அச்சேதனமோ இவைகள் தான் இருக்கட்டுமே கார ஜெகத் காரணமாக அப்படின்லாம் கேள்வி வரும், அதற்கு சமாதானம் சொல்றது. அதே மாதிரி அயோகவிய வச்சே பிரம்மம் ஜெகத்காரணமே கிடையாது அப்படின்னு சொன்னா பிரம்மம் ஜெகத்காரணம்தான், ஜெகத்காரணத்தமே பிரம்மம், பிரம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லணும். அதை எப்போ சாதிக்க போறேன். அதுலயும் இந்த காரணத்துவத்தை சொல்லக்கூடியது, இந்த ஜெகத்துக்கு எது காரணம், இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்லாம் சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியங்களை எடுத்துட்டு அதற்கு சமாதானம் சொல்லணும். இந்த வாக்கியத்துல ஒரு பதம் இருக்கு, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த ஈக்ஷத்து அதிகரணம் இப்ப சொல்ல போறோம், அஞ்சாவது அதிகரணம், அதுல சத்து சதைவ சுவாமியை தமக்கிற ஆசி ஏகமேவா திருத்தியம் இருக்கு. அதுல சத்து அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, சப்தம். அந்த சத்து அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னு கேள்வி வருது. பூர்வபக்ஷி சாங்கியன் அவன் என்ன பண்றான், இது வந்து அச்சேதனமான பிரகிருதியை தான் இது சொல்லும் அப்படின்னு அவன் ஆக்ஷேபிப்பான். அதற்கு பதில் அது வராது. இந்த மாதிரி சப்தங்கள், இந்த மாதிரி சப்தங்கள் வந்து பரமாத்மாவையே சொல்றது அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமானுடைய ஒரு திருக்கல்யாண குணம் இதனால சொல்லப்பட்டுறாரு. ஒரு ஒரு அதிகரணத்தினால ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு அந்த விஷயத்தினால ஒரு திருக்கல்யாண குணம், ஒரு திருக்கல்யாண குணம்னா அதுக்கு அனுபந்தியா இருக்கக்கூடிய பல திருக்கல்யாண குணங்கள் அதனால சொல்லப்படுது. இது தேசியனுடைய திருவள்ளம், இது அதான் எம்பெருமானால் அதுதான் அபிப்பிராயப்படுற. ஏன் அப்படின்னாக்கா நம்ம நாமளும் விசிஷ்டாத்வைதிகள், அதுலயும் சகுணமான பிரம்மம் தான் இருக்கு, நிர்குணமான பிரம்மன்றது ஒண்ணு கிடையாது அப்படின்னு நம்மளுடைய சித்தாந்தம். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு குணம், ஒரு சப்தம், அது பிரம்மத்தை சொல்றதுன்னாக்கா அந்த அந்த சப்தத்தினால சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணம் எது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனாலதான் உத்தமர் சுவாமி என்ன பண்ணார், உபனிஷத் பாஷ்யம் புஸ்தகம்லாம் பிரச்சுரம் பண்ணார். அதுல இருக்கிற திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரு உபனிஷத்தை எடுத்துட்டாக்க அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களை நாமாக்களா மாத்திட்டார். இந்த உபநிடத்துல சொல்லப்பட்ட பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் அல்லது திருநாமங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிக்கு இதுவே கொடுத்திருக்கார், ஒரு பட்டிகையில் பட்டியலே கொடுத்திருக்கார். இந்த மாதிரி நம்ம சித்தாந்தத்துல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றதாதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு நோக்கு. அந்த திருக்கல்யாண குணங்களை அறிஞ்சுட்டோம்னாக்க பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறது சுலபமா இருக்கும். அதனால இது விசேஷமானது. இப்படி ஒவ்வொரு அதிகரணத்திலையும் இத மாதிரி சொல்லப்படுறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த அதிகரணம் ஈக்ஷத்து அதிகரணம்னு பேர், இதுலதான் சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. பூர்வபக்ஷம் என்ன பண்றான், ஜெகத் காரணம் அப்படின்னு தானே இப்ப விசாரம் பண்ணணும்,
எது ஜெகத் காரணம் அப்படின்னு கேள்வி வருது. ஜெகத்காரணம் எதுன்னு கேள்வி வரைச்ச ஒரு அச்சேதனமாவே இருந்துட்டு போட்டுக்கங்க, எதுக்கு சேதனத்துக்கெல்லாம் போகணும்? ஒரு இல்லாத ஒரு பிரம்மத்தை நீங்க எதுக்கு கல்பிக்கிறீங்களோ? இல்லாத பிரம்மத்தை கல்பிக்கிறத காட்டணும் லோகத்தில் இருக்கக்கூடிய அச்சேதனத்தையே கல்பிச்சுள்ளாங்க, அதவே ஏத்துக்கலாம். ஸ்ருதிகள்லாம் அந்த மாதிரி கூட சொல்றதே, அந்த மாதிரி கூட சொல்றது, ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றதோ அதையே எடுத்துக்கிட்டோமே. அதனால இங்க வந்து அச்சேதனமானதே இருக்கட்டமே, இந்த அதிகரணத்துல ஒரு அச்சேதனம் இருக்கட்டமேனு கேள்வி வரும். அடுத்த அதிகரணத்துல ஏன் அச்சேதனம் தான் வராதுன்னா சேதனம் இருக்கட்டமே ஜீவன் அப்படின்னு கேள்வி வரும். சாமான்யமா ஒரு அச்சேதனம் வராது, சாமான்யமா ஒரு அச்சேதனம் வராதுன்னு சொல்லி முடிச்ச உடனே விசேஷமான சேதனம் வரட்டமே, விசேஷமான அச்சேதனம் வரட்டமே ஜெகத் காரணமாக, அந்த மாதிரி விசாரம் போகும். இந்த மெத்தடாலஜி இருக்கு பாருங்க, சூத்திரக்காரராகட்டும் எம்பிரமானர் ஆகட்டும் நம்ம வந்து ஆச்சாரியாலும் ஆகட்டும், அற்புதமான ஒரு பத்தி கிரமத்துல போராயிடும். அதுக்கு ஆனந்தமா இருக்கும், இஷ்டத்துக்கு இது பண்ணாம நமக்கு எப்படி எல்லாம் சுலபமா தத்துவங்கள் நம்ம மனசுல பதியுமோ அந்த மாதிரி கிரமத்துல இவ எடுத்துன்னு போறா சாஸ்திரத்தை. அதனால இவ இங்க கேக்குறா, சதைய சௌமியத மக்ராசி ஏகமேவா திரியம் சதீக்ஷதாம் பிரஜாயேய சத்தேஜோ அசுரிஜத, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இங்க சது அப்படின்றது, சது அப்படிங்கிறது தான் பிரளயத்துக்கு இத சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய தசையில இருந்தது, இந்த பிரபஞ்சம் சத்தாக இருந்தது அப்படின்னு தான் சொல்றது. இந்த சத்து அப்படின்னு சொன்னதுனால எது அது சத்து? அது ஒரு சேதனமா அச்சேதனமா? அச்சேதனம்னாக்க அந்த அச்சேதனம் எது? லோகத்துல அச்சேதன தத்துவங்கள் எத்தனை? 24 தத்துவங்கள் அச்சேதனம், 25வது ஜீவன், 26வது எம்பெருமான் அப்படின்லாம் சொல்றோம். அந்த 24 தத்துவங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமா? அல்லது சேதனம்னு சொன்னாக்க ஜீவக்கோடிகள்ல எவ்வளவோ இருக்காளே, அதனால ஜீவன் சொல்ல முடியுமா சேதனமாக? அல்லது சேதனம்னா சாட்சாத் பரமச்சேதனமா இருக்கக்கூடிய எந்திரமானா? இந்த மாதிரி சந்தேகம் சொல்றது. காரணம் சது அப்படின்னு இருக்கிறதுன்னு அர்த்தம், இருக்கிறது ஒரே மாதிரியாக இருக்கிறது, ஒரே மாதிரியா இருக்கிறது, மாறவே மாறாம நிர்விகாரமாக ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது இருக்கிறது அவ்வளவுதான், அது நிர்விகாரம் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம சந்தர்ப்பானுகுணம் கல்பிக்கிறது தானே. அதனால இங்க சது அப்படின்ற சப்தம் இருக்கு, அந்த சத்து தான் இந்த பிரபஞ்சமானது சத்தாக இருந்தது சிருஷ்டிக்கு முன்பாக பிரளய தசையில அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லிடுச்சு. அந்த சத்துன்றது எது அப்படின்னாக்கா, சேதனங்களுக்கு போக்கியமா எது இருக்குதோ அதுவே இருந்துட்டு போட்டமே. ஏன்னா இந்த பிரபஞ்சம்ன்றது என்னது? இது இதம் சது ஆசீத், இதம் அக்ரே ஆசீத், இதம் ஏகமே ஆசீத், இதம் அத்விதீயம் ஆசீத், அப்படிதான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் இந்த ஜெகத் இருக்குதே இது சத்தாக இருந்ததுன்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாருக்கும் சேதனங்களுக்கும் போக்கியமா இருக்குது. நாம் அனுபவிக்கிறதுனா என்னது? எல்லாமே இப்போதும் அடையன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சப்தம் இருக்கு பாருங்க, இந்த சப்தத்தை அனுபவிக்கிற சப்தம்ன்றது என்னது? அதுவும் ஒரு அச்சேதனம் தான், அதாவது ஆகாசத்துக்கு குணமா இருக்குது, சுபாவமா இருக்குது, ஒரு அச்சேதனம், அதை அனுபவிக்கிறோம். அது மாதிரி ஒரு பாட்டு கேட்கிறோம், அந்த பாட்டுன்றதும் ஒரு அச்சேதனம். அதே மாதிரி சாப்பிடுறோம், சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் அச்சேதனம். எல்லாமே நம்ம அச்சேதனத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பரம போக்கியமா இருக்கு. போக்கியங்கள் அனைத்துமே அச்சேதனமாகத்தான் இருக்கும். யோகிகள் எல்லாம் இருக்கா பாருங்க, அவளுக்கு மாத்திரம்தான் ஒரு ஜீவனுடைய சுத்தாத்ம சுரூபமோ அல்லது பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபமோ இதெல்லாம் போக்கியமா இருக்கும், யோகிகளுக்கு உண்டிதான். சம்சாரிகளுக்கு அச்சேதனம் தான் போக்கியமா இருக்குது.
பெருமானை சேவிக்கிறோம் கோயில்ல, கோயிலை சேவிக்கிறதே பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெருமானுடைய திருமேனியை சேவிக்கிறோம், ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கிறதும் கம்பீரமா இருக்கு. திருவேணமணியான தேவபெருமானோட நின்ற திருக்கோணத்துல எழுந்துள்ள இருக்கா, அதுவும் அற்புதமா இருக்கு. திருக்குழந்தையில் அவதரம் சேவிச்ச உத்தான சயனம், அதுவும் அழகா இருக்கு. இதெல்லாம் இந்த திருவேணிகள் தான் பெருமானுடைய திஜாத்ம சுரூபத்தை யார் அனுபவிக்கிறார். அது மாதிரி பெருமாள் பிரசாதம் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம், அதுவும் அச்சேதனமான வசுதான் அது. ஆனால் பெருமாள் சம்பந்தப்பட்டு விடுத்தனால அது நிச்சய பூதி வர்க்கத்தில் அது போய் சேர்ந்துடும். மொத்தத்துல நாம அனுபவிக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சம், அது அத்தனையும் அச்சேதனமா தான் இருக்கு. அந்த அச்சேதனமான பிரபஞ்சம் தான் சிருஷ்டிக்கு முன்பாக சத்தாக இருந்தது அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த அச்சேதனமான பிரபஞ்சம் தான் சத்தா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அதுவும் அச்சேதனமா தான் இருந்ததுன்னு அர்த்தமாகும். அது வந்து சேதனத்துக்கு போக்கியமா இருக்குன்னு சொன்னோம், அது எப்படி இருக்கும், சத்துவகுணம் ரஜோகுணம் சமோகுணம் இது மூணு சேர்ந்தாதான் இருக்கும். பிரபஞ்சம் அப்படிதான் இருக்கு, நாம் அனுபவிக்கிறதெல்லாம் ஆகாரம் சாப்பிடுறோம், சாத்விக ஆகாரமோ ராஜச ஆகாரமோ தாமச ஆகாரமோ ஏதோ சாப்பிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்றது ஆகார சுத்தம் சத்வசுத்திஹி, சத்வசுத்தம் திருவா ஸ்மிருதிஹி அப்படிங்கிறது சாந்தோக்கியம் வருது. நாம சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, நமக்கு சத்துவகுணம் அதிகமா ஏறுறது, மனசு சுத்தமா ஏறுறது. அதே ரஜோ ராஜசமான பதார்த்தங்களையோ தாமசமான பதார்த்தங்களையோ சாப்பிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் விபரீதமா போயிடும். கீதா பகவத்கீதையில பெருமாள் எல்லாத்தையும் உபதேசிக்கிற, அதனால இந்த பிரபஞ்சத்துல நாம அனுபவிக்கிறதெல்லாம் சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூணு குணங்களால ஆனதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த மூணு குணங்களால ஆன இந்த பிரபஞ்சமானது சத்தாக இருந்தது அப்படின்னு தான் வரணும் இப்போ. அப்ப அந்த மூணு குணங்கள் தான் அந்த இதுல பிரளய திசையில சத்தா இருந்தது அப்படின்னு கொண்டு வரணும். அப்ப அந்த சச்சப்த வாக்கியத்தினால சொல்லப்பட்டது மூணு குணங்களால நிறைந்தது அப்படின்னு சொல்லணும். சத்வரஜஸ்தமஸ்தமோமயமான குணங்களால அந்த சச்சப்த வாச்சியமான வஸ்து அப்ப இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, நீ சொல்ற பரமாத்மாவுக்கு சத்வகுணம் ஒண்டிதானே இருக்கு, அவனுக்கு ரஜோகுணமோ தமோகுணமே கிடையாது, எம்பெருமானுக்கு அது இல்லையோ இல்லையோ, அதனால சத்வகுணம் ஒண்டிதான் இருக்குன்னு சொல்லச்ச, இப்ப இந்த பிரபஞ்சம் சத்தாக இருந்ததுன்னாக்க பிரபஞ்சமானது மூணு குணங்களோட கூடினது, ஆகவே அந்த சத்து என்ற சப்த வாக்கியமான வஸ்துவும் மூணு குணங்களோட சேர்ந்ததா இருக்கணும். அந்த மூணு குணங்களோட சேர்ந்தது பரமாத்மாவா ஆக மாட்டாது. அது மாதிரி சரி ஜீவன் இருக்கலாமா அப்படின்னா ஜீவன் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ஜீவனுடைய சுத்தாத்ம சுரூபத்துக்கு சத்துவகுணமோ தமோகுணமோ ரஜோகுணமோ கிடையாது, அந்த உடம்போட சேர்ந்திருக்க சேதான் அதுக்கு வரும் ஜீவாத்மாவுக்கு. வெறும் சேதனான சுத்தாத்ம சுரூபத்துக்கு இந்த முக்குணங்களும் கிடையாது, சத்துவகுணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் ஆத்மாமுத்தம் பிரகாசிச்சுட்டு இருக்கும். இந்த உடம்பு சேரச்ச மாத்திரம்தான் இவைகள்லாம் இருக்கும். அதனால இந்த இடத்துல ஒரு அச்சேதனம்தான் அப்ப இருந்தது பிரளய திசையில. அந்த அச்சேதனம் அப்ப இருந்ததுன்னு சொன்னாக்கா அச்சேதனம் எப்படி இருந்திருக்கும், அச்சேதனம் எப்படி இருந்திருக்கும், பிரகிருதி தான், பிரகிருதி சூக்ஷமா இருந்தது அப்போ, பிரகிருதி சூக்ஷமா இருந்தது அப்போ, அவ்வளவுதான். பிரகிருதி சூக்ஷமா இருந்தது அப்படின்னாக்கா இந்த அச்சேதனமான பிரகிருதி இப்ப பிரபஞ்சமா மாறியிருக்கு. அசேதனமான பிரகிருதி பிரபஞ்சமா மாறியிருக்கு. அப்படியான இப்ப இருக்கிற பிரபஞ்சம் மூணு குணங்களோட கூடின பிரபஞ்சம் பழைய திசையில சத்து அப்படிங்கிற சப்தத்தினால் இருந்தது. அது எதுனாக்க பிரகிருதி பிரதானந்தான், சாங்கியம் சொல்ற பிரதானந்தா இருக்கும். ஏன் அது மாதிரி சொல்லணும்,
அப்படின்னாக்க இப்பதான் சொன்னோம் மூணு குணங்கள், அந்த மூணு குணங்களோட கூடி இருக்கிறதுன்றது. ஏன்னா ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியம் காரணானுகுணமா தான் இருக்கும். காரணம் எப்படி இருக்கோ அத மாதிரிதான் காரியமா இருக்கும். காரணம் மூணு குணங்களோட கூடி இருந்தா தான் இந்த காரியமும் மூணு குணங்களோட இருக்க முடியும். லோகத்துல நம்ம இந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தனை பத்தி சொல்லிச்சு இவன் சாத்விகன், ஆனா அவன் உடம்பு சத்துவகுணத்தோட அதிகமா இருக்கு, சத்துவகுணம் அதிகமா இருக்கும், ரஜோகுணமோ தமோகுணமோ அவனுக்கு இல்லை. இன்னொருத்தனை பார்த்தா அது ராட்சசன், ஒரே ரஜோகுணம் தான் அதிகமா இருக்கும். இன்னொருத்தனை பார்த்தா தமோகுணம் அதிகமா இருக்கும் அவனுக்கு. அப்படின்னு எப்படி லோகத்துல வந்து நம்ம பார்க்கறதுல இந்த மூணு குணங்களோட கூட்டத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக பிரபஞ்சம்ன்றது மூணு குணங்களோட கூட தானே, இது காரியம். இந்த காரியத்தை வச்சுட்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும், காரியத்தை வச்சுட்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். இப்ப காரியம் மூணு குணங்களோட கூட இருந்ததுன்னா காரியத்துக்கு என்ன சுவாவம் இருக்கோ அதுதான் காரணத்துக்கும் இருக்கணும். ஏன்னா காரணத்துல இருந்தா காரியம் வந்திருக்கு, அந்த காரணமானது சது. அது எது அப்படின்னாக்க இந்த பிரகிருதி அச்சேதனமாகிய பிரதானம். சாங்கியால் சொல்றது இது பிரதானம் பிரகிருதி அப்படின்றது சாங்கியால் சொல்றாரு. அடிக்கடி பிரதானம் பிரதானம் வரும், பிரதான சப்த வச்சவன் அவன் சொல்றாரு. அதனால பிரகிருதி அப்படின்றது பிரதானம்ன்ற சப்தத்தினாலையும் சொல்றாவன். இது கூட எப்படின்னாக்க அனுமானத்தினாலதான் வருதுங்கிறாவன். சப்தமே பிரமாணம் சொல்லக்கூடாது, அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்கிறது. அதான் இப்ப அனுமானம் சொன்னோம். என்ன அனுமானம் சொன்னோம் அப்படின்னாக்கோ இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் மூணு குணத்தோட கூடியதான் இருக்குது, இது காரியம், இது மூணு குணத்தோட இருக்கிறதுனால காரணமான திரவியமும் மூணு குணங்களோட இருக்கணும் அப்படின்னு ஊகிச்சுக்கணும். இங்க இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு பிரதிஜை இருக்கு. பிரதிஜைன்னா என்ன அர்த்தம், ஒரு இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஏக விஜயான சர்வ விஜயானம்னு ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறது. ஒன்னத்தை தெரிஞ்சுட்டாக்கா அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம், காரணத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா காரியத்தை தெரிஞ்சுட்டோம். இதுதான் பிரதிஜை. அனுமானத்துல பிரதிஜை முக்கியம், பர்வதோ வன்னிமான் அப்படின்றது பிரதிஜை. இந்த மலையானது நெருப்பை உடையது, அதுக்கு உதாரணம் இது ஹேசு என்ன அப்படின்னா தூமா தூமவத்வா அப்படின்னு அர்த்தம். தூமம் இருக்கிறதுனால ஏதா மகானசகம் இவர் தலைவர் பண்றவன் மடப்பள்ளியிலுக்கு ஒருத்தம் போனா, மடப்பள்ளியில போனான்னாக்க அவன் பாக்குறான் அங்க தூமம் இருக்கு நெருப்பு இருக்கு, எங்க எங்க தூமம் இருக்கோ புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். எங்கெங்க நெருப்பு புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு அவனுக்கு ஒரு வியாப்தி உண்டாகிறது, ஒரு ஞானம். அதை வச்சுட்டு இந்த பர்வதம் இருக்குதே, பர்வதமானது நெருப்பை உடையது, ஏன் தூமத்தை பார்க்கணும், தூமத்தை பார்க்கறதுனால அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானிக்கிறான். அதுக்கு உதாரணம் தான் மகானசம் அப்படின்னு சொன்னோம். மகானசம் எப்படி இருக்கோ அப்படின்னுட்டு தெளிவு பண்றவள் அத மாதிரி இங்கேயும் ஒரு உதாரணம் சொல்லி கொடுத்து, ஏகேன மட்பிண்டேன சர்வமன்னையும் விஜாதம் சார் அப்படின்ட்டு. ஒரு மண்ணை தெரிஞ்சுட்டோம்னாக்க அந்த மண்ணாலான காரியங்கள்லாம் இருக்கு, கடசராவாதிகள் அவைகள் அனைத்தையும் மண்மயமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால பிரதிஜை இருக்கு. அனுமானத்துக்கு வேண்டியது பிரதிஜை அது இருக்கு, அது சாதிக்க வேண்டியது என்னவோ அதுவும் வந்துருச்சு. அதுல அதே மாதிரி அதுக்கு உதாரணம் வேணும், அந்த உதாரணமும் இங்க இருக்கு. மண்ணு கடம் இந்த திருஷ்டாந்தம் இங்க இருக்கு, உதாரணம் இருக்கு. அந்த உதாரணத்தை பார்த்தா என்ன தெரியுது, காரணத்து மாதிரியே காரியம் இருக்கும், காரியம் காரணத்தினுடைய சுபாவத்தை உடைத்தா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியறதே. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சம் மூணு குணங்களோட கூடினது, அது போக்கியமா இருக்கு எல்லாருக்கும். அதனால இதனுடைய காரணமாக இருக்கக்கூடியதும் மூணு குணங்களோட கூடினதா இருக்கணும். அந்த மூணு குணங்கள் சத்வரஜ தமசு, அது பரமாத்மாவுக்கோ ஜீவாத்மாவுக்கோ வராது. அதனால
சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானம் இருக்கே அதுக்குதான் அது வரும், அசேதனத்துக்கு தான் வரும், சேதனத்துக்கு வரவே வராது. ஆகவே இங்க சொல்லப்பட்டது அசேதனமான பிரதானந்தான் அப்படின்னு நம்ம ஆக்ஷேபிக்கலாம். அதனால இப்ப இந்த இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா கபில மகரிஷி சொல்லக்கூடிய பிரதானம் இருக்குது அதுதான் இந்த இடத்த சொல்றது. பிரதிஜை இருக்கு, உதாரணம் இருக்கு, திருஷ்டாந்தம், இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா கபில மகரிஷி சொன்னார், சாங்கிய மத பிரவர்த்தகர் அவர், அவர் சொன்ன பிரதானம் என்கிற பிரகிருதி இருக்குதே அச்சேதனம், அதுதான் சச்சப்த வாச்சியமாக இருக்கும். அது சச்சப்த வாச்சியம் சொல்லிட்டாக்கா பிரம்மன்றதே ஒண்ணு வேண்டாமே, பிரம்மன்னே ஒண்ணு கிடையாது, இல்லாத பிரம்மத்தை இருக்கிறதா நீங்க சொல்றேன், அது வேண்டியதே இல்லை. அதனால பிரம்மன்றதே ஒண்ணு கிடையாது, அதனால இந்த சாஸ்திரமே தேவையில்லை. எல்லா அச்சேதன வர்க்கங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. அவ சொல்ல போற ரெண்டாவது அத்தியாயத்தான் சொல்ல போறோம், ஏன்னா அச்சேதனம் வண்டிதான் கிரியாசீலமா இருக்கும், சேதனன்றது நிர்விகாரம், ஒரு காரியம் பண்ணாது, அது எந்த காரியம் இல்லாம எதுவும் ஒட்டாம அது பாட்டுக்கு ஞான சுரூபமா இருக்கும்னு சாங்கியன் சொல்றான். அப்புறம் இவன் நிதீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் சொல்றான், அவன் என்னன்னாக்க பாதஞ்சல யோக சாஸ்திரத்துல அதுல மாத்திரம் ஈஸ்வரன் ஒத்தன் இருக்கா, ஈஸ்வரன் சாட்சியாதரம் இருப்பான், அவனால ஒன்றும் காரியம் கிடையாது. எல்லாம் பண்றதெல்லாம் இந்த அச்சேதனமான பிரதானமும் இந்த ஜீவனுக்கும் தான் அதெல்லாம் சம்பந்தமே. ஈஸ்வரன்றான் ஒத்த வெறும் இருப்பான் அவன், அதனால எந்த இதுவும் உபதிரவமும் கிடையாது, உபகாரமும் கிடையாது, அவ்வாறு இருப்பான். அது மாதிரி அவன் ஒத்துன் இருக்கா. இப்ப நிதீஸ்வர சாங்கியம் தான் இப்ப கண்டனமே. இந்த நிதீஸ்வர சாங்கியன்றவன் இத மாதிரி சொல்றான், அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டது எது அப்படின்னு கேட்டாக்கா அசேதனமான பிரதானம் தான் அப்படின்னு அங்க பூர்ணபக்ஷியனுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அதுக்கு பதில் அந்த மாதிரி பிரதானம் தான் அசேதனம் தான் ஜெகத்காரணம் சொல்ல முடியாது. காரணம் நீ சொல்ற அந்த வாக்கியம் இருக்க சதைய சோமே வக்ராசி தேகமேவாத்யம் இருக்கு, அதுலயே ஒரு வாக்கியம் இருக்கு சதைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி அப்படின்னு இருக்கு, ஐக்ஷத அப்படின்னு இருக்கு. ஐக்ஷத என்ன அர்த்தம், பார்க்கறதுன்னு அர்த்தம். பார்க்கறதுன்னாக்க சாதாரண பார்த்தல் இல்லை, அதாவது இங்க பாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம், என்ன பார் அப்படின்னு சொன்னாக்கா என்னை வெறுமை பாக்குறது இல்லை, என்ன கவனி அப்படின்னு அர்த்தம், கவனிச்சு ஆலோசிச்சு பாரு, என்ன ஆலோசிச்சு கவனிச்சென்று அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல பாக்குறதுன்னாக்கா ஆலோசிக்கிறது, சங்கல்பிக்கிறது, யோசிச்சு சங்கல்பிக்கிறதுன்ற அர்த்தம் இந்த இடத்துல ஐக்ஷதே அப்படின்னு. அதனால ஈக்ஷதி தாத்து இருக்கு இங்க, ஈக்ஷதே சதைக்ஷத அப்படின்னு ஐக்ஷத அப்படின்ற பதம் இருக்கு. அந்த ஐக்ஷத அப்படின்றதுனாலயே நமக்கு தெரியறது இந்த இடத்துல ஒரு சேதனம் தான் சொல்லப்படுறோம், சேதனம் தான் இங்க சொல்லப்படுறோம், அச்சேதனம் இங்க சொல்லப்படல. ஏன் அப்படின்னாக்கா பொதுவா பார்த்தல், கவனித்தல், சிந்தித்தல், ஆலோசித்தல், சங்கல்பித்தல் இந்த மாதிரி கிரியைகள்லாம் ஒரு சேதனனுக்கு வருமே தவிர்த்து அச்சேதனத்துக்கு வரவே வராதே, அச்சேதனத்துக்கு வரவே வராதுன்னு சொல்றது. அந்த அச்சேதனம் தான் இந்த இடத்துல ஜெகத்காரணமா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா தவைக்ஷத பகுஸ்யாம் அப்படின்னு இருக்கிறது. அது சொன்னதுனாலேயே நீ சொல்லக்கூடிய சாங்கியம் சொல்லக்கூடிய அச்சேதனமானது வரவே வராது, இது இங்க உண்டு இல்லை, எத்தனையோ உபனிஷத்துக்கள் இருக்கு சைக்ஷத லோகான்னு சிறஜாயிதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, இது ஐத்திரேய உபனிஷத்துல இருக்கு. பிரஸ்னோ உபனிஷத்துல ச ஈக்ஷான் சக்கரே சஹா அந்த பரமாத்மாவானது ஈக்ஷான் சக்கரே
அது ஆலோசித்தது, அது சங்கல்பித்தது அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி எத்தனை இடத்துல இருக்கு, நிறைய இடத்துல இந்த ஈக்ஷதி தாதுவே படிக்கப்பட்டிருக்கு. சைதன்ய உபநிடதம் ஒருபடி மேல போய் சோ காமயத பௌத்தியம் பிரஜா ஏஜேதி அப்படின்னு சா அகாமயத்த அவன் ஆசைப்பட்டான், ஆசைப்பட்டு சங்கல்பித்தான், சங்கல்பித்து சிருஷ்டித்தான் அப்படின்னா அங்க வாக்கியம் இருக்கு. சஹா அப்படின்னு புள்ளிங்கமே வந்துருக்கு. அது சப்தங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த இடத்துல அகாமயத்தை ஈக்ஷத ஐக்ஷத ஈக்ஷான் சக்கரதே இந்த மாதிரி பதங்கள்லாம் ஸ்பஷ்டமா ஒரு சேதன தர்மமாவையே காமிச்சிட்டு, சேதன தர்மமா இது இருக்கிற சமயத்துல அந்த சேதன தர்மத்தை விட்டுட்டு அச்சேதனத்துல போய் அதை எப்படி சொல்ல முடியும். அதை சொல்லிட்டு சத்து இந்த பிரபஞ்சமானது சத்தாக இருந்தது, பழையிறது சிருஷ்டிக்கு முன்பாக இது சத்தாக இருந்தது அவ்வளவுதான் சொல்றது. மூணு குணம் அதெல்லாம் சொல்லித்தா, அதெல்லாம் இங்க சொல்லவே இல்லையே. சொல்லாத விஷயத்தை போய் சொன்னதா எப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் இங்க சொல்லவே இல்லை. மூணு குணங்களை உடைத்தது இப்படி இருந்தது அப்படி இருந்தது அந்த வாக்கியங்கள்லாம் இங்க இல்லவே இல்லை. சத்தாக இருந்தது அப்படின்னு சொல்றதுல உண்டிதான் இந்த வாக்கியத்துக்கு நோக்கு. அது சேதனமா அசேதனமான்றத அந்த சந்தர்ப்பங்கள் அதை சுத்தி இருக்கிற வாக்கியங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். அதனால இதுதான் இந்த இடத்துல சச்சப்தமானது ஒரு சேதனத்தை சொல்லும். அந்த சேதனை எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும், சாதாரண ஜீவாத்மாவாக இருக்கவே முடியாது. ஏன் இருக்க முடியாது, பரமாத்மாவே நம்ம சேதனமா இருக்கக்கூடாதுன்னாக்கா இந்த சிருஷ்டிக்க வேண்டிய விஷயங்களை ஆலோசிக்கிற ஞானம் ஜீவனுக்கு கிடையாது, ஜீவனுக்கு கிடையாது. விநாயகம் பிரகர்வானோன்னு தசையா மாதம் வாணரம் பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது அப்படின்னு ஆகணும். அந்த மாதிரிதான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பாக்குறதுனா நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே பூர்ணமா எதையும் பண்ணவே முடியல. அதனால இந்த இடத்துல வந்து ஒரு அச்சேதனமும் இருக்க முடியாது, சாதாரண சேதனமும் இருக்க முடியாது, பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும். அதுக்கு மேல அவன் கேட்டான், அவன் இந்த இடத்துல வந்து நாங்க அனுமான ஆகாரம் இருக்கே ஒரு பிரதிஜை இருக்கு, ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு திருஷ்டாந்தம் உதாரணம் இருக்கு. ஏதா மிருத்பிண்டேன ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மின்மயம் விஜயாத்தம் சியாத் அப்படின்னு இருக்கு. அதனால அனுமான ஆகாரம் தான் இங்க இருக்கு, அனுமான வடிவமா தான் இந்த பக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறது தானே இந்த பிரகிருதின்றது நாங்க சொல்றோம். அதனால சாயங்காலம் இந்த அனுமானிக்கமான பிரதானம் அதுவே வந்துட்டு போட்டுமே, அதை ஒத்துக்காம எதுக்கு நீ வந்து ஒரு பரமாத்மான்னு சொல்ற? ஏன்னா இந்த அனுமானமே இங்க இருக்கே, அதனால அனுமானிக்க பிரதானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு பதில் சொல்ற. இவரு அனுமானம்னு சொன்னாக்கா வெறும் பிரதிஜையோ அல்லது உதாகரணமோ அது உண்டி போறாது, கேத்து சொல்லணும், கேத்து சொல்லணும். மலையில நெருப்பு இருக்கு ஏன்னாக்கா புகை இருக்கிறபடினால அப்படின்னு சொல்றோம். அந்த புகை இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னுட்டு அனுமானம் பண்ண முடியாது. அதனால ஹேத்து வாக்கியான ஒரு பதம் வேணுமே. இங்க ஹேத்துவே இங்க சொல்லலையே, இந்த உபரிடத்துல ஹேத்துவ சொல்லாம ஒரு பிரதிஜையே பண்ணிடுத்தோம். பிரதிஜையே பண்றது என்ன பிரதிஜை, ஒண்ணுத்தை அறிஞ்சின்றாக்க அனைத்தையும் அறிஞ்சுள்ளாம், காரணத்தை தெரிஞ்சின்றாக்க காரிய வர்க்கங்கள் அத்தனையும் அறிந்து கொள்ளப்பட்டதாகும் அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரதிஜைக்கு உதாரணம் மண்ணு கடம் தங்கம் ஆபரணம்
நெருப்பு இரும்பு இரும்பால வரக்கூடிய சாமான்கள் அவ்வளவுதான். இது ஏன் அது மாதிரி வந்தது? உடனே கேள்வி வந்துடுறது இல்லையோ, ஈஸ்வரன் பரம சேதனாக இருக்கான், இந்த பிரபஞ்சமோ பரம அச்சேதனமா இருக்கு, அதை தெரிஞ்சதுனா இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வர்ற சமயத்துல அதாவது ஒன்னுத்த தெரிஞ்சிருந்ததுனால இன்னொன்னு எப்படி வரும், ஒன்னொன்னு தெரிஞ்சதுனா இன்னொன்னு எப்படி வரும்? அந்த காலத்துல கிராமத்துல நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கிறது என் தம்பி சின்ன பையன் 3 வயசோ 4 வயசோ இருக்கும், அவ்வளவு விளையாடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு பொம்பளைய வந்து கட்ட வண்டி, ஏன்னா கிராமத்துல என்ன வண்டி கட்ட வண்டி, அந்த கட்ட வண்டியில ஆஸ்பத்திரி கேஷன் போற பிரசவத்துக்கு போகணும், அது குடு குடுன்னு ஓடுறது வண்டி, வேகமா வண்டி ஆக்ஷன் போற வண்டியில போயிட்டு இருக்கான். அப்போ என் தம்பி வந்து கேட்டான் எங்க அம்மாவை வந்து என்ன பாரு வண்டியில ஆக்ஷன் போற அப்படின்ட்டு. அதுக்கு எங்க அம்மா சொன்னா நம்ம வரதான தற்கானே அவன் ஆண்டியாளுக்கு பிரசவம் அதுக்கும் வரதனுக்கு குழந்தை பிறக்கிறதுனா வரதனுக்கு தானே ஆக்ஷன் போகணும், இந்த மாமி ஏன் ஆக்ஷன் போறான்னு அவன் கேட்டான். என்ன பதில் சொல்றது இவனுக்கு? அது புரியாது குழந்தைக்கு. இப்ப ஒன்னுத்த சொன்னதுனால இன்னொன்னு எப்படி, இதான் இங்க கேள்வியே. இதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சத்த தெரிஞ்சுன்றோம்னாக்க பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது எப்படி வரும்? வருதன வருதனுக்கு குழந்தை பிறகுனாக்கா அவங்க பண்டாட்டி எதுக்கு ஆக்ஷன் போகணும்னு இவன் கேட்கலாம். வாஸ்தவமான கேள்விதான் எனக்கு, வருதன் பண்டாடிக்கு குழந்தை பிறக்க போறதுன்னு சொல்லியிருந்தா பேசாம வந்திருப்பாங்க. வரதனுக்கு குழந்தை பிறக்க போது அதனால அவன் ஆண்டியால் ஆக்ஷன் போறாங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஞானம் அவ்வளவுதானே, அதனால அவன் அது மாதிரி கேட்டான். வரதனுக்கு குழந்தை பிறகுனா வரதனை தானே ஆக்ஷன் போகணும், எதுக்கு எவ்வளவு ஆக்ஷன் போகணும்? அந்த மாதிரி ஒன்னுத்த தெரிஞ்சிருந்தா இன்னொன்னு தெரிஞ்சுக்க முடியும்னாக்க லோகத்துல அப்படி எங்க இருக்கு? அத மாதிரி இருக்கா ஒரு வஸ்துவை தெரிஞ்சிருந்தா அன்யஜானியனே அன்யஜானம் எப்படி வரும்? எதையோ ஒண்ணுத்த தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க அதற்கு பதில், அதற்கு பதில் இது என்ன அப்படின்னாக்கா ஏக விஞ்ஞான மெர்க்கண்ட உதாரணம். மண்ணை தெரிஞ்சுக்கணும்னாக்க கடத்தை தெரிஞ்சுக்கலாம், சொர்ணத்தை தெரிஞ்சுட்டாக்க ஆபரணத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உதாரணம் சொல்றது அதனால சரி ஏக விஞ்ஞானம் சொல்ல விஞ்ஞானம் நீ சொல்லிவிட்ட உடனே ஒரு கேள்வி வந்துடுறது. இப்போ ததைக்ஷத மகசியாம் நீ சொன்னீங்க இல்லையோ, அப்ப ததைக்ஷதத்துலவான சச்சப்த வாச்சியமான பரமாத்மா பார்த்தது சங்கல்பித்தது அர்த்தம் பண்ற தேஜ ஐக்ஷதேன்னு வாக்கியம் தாகா ஆபகா ஐக்ஷந்தே அப்படின்னு இருக்கு. தேஜஸ் அது வந்து ஒரு அத்தியாசனம், நீ ஒத்துக்கிட்டு இருக்க நானும் ஒத்துட்டு இருக்கேன். ஜலம் அதுவும் ஆபக ஜலம் அதுவும் அச்சேதனம், நீ ஒத்துட்டு இருக்க நானும் ஒத்துட்டு இருக்கேன். அவைகள்லாம் சங்கல்பித்ததுன்னு கொஞ்சம் அந்த இடத்துல நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? ஒரு ஒரு தேஜஸ்ன்னு இருக்கிறது அச்சேதனம் தானே, அது சங்கல்பித்ததுன்னு ஒத்துப்பியா? அல்லது இந்த இது இருக்கு ஜலம் அதான் அச்சேதனம்னு வச்சுப்பியா சேதனம்னு வச்சுப்பியா? அதுக்கு சங்கல்பம் உண்டுன்னு வச்சுப்பியா நீ? அதனால அவைகள் ரெண்டும் சங்கல்பித்ததுன்னு சொல்லச்சு இந்த சச்சப்த வாக்கியமானதும் சங்கல்பித்தது அதுவும் அச்சேதனம் தான். எப்படி தேஜஸும் ஜலமும் அச்சேதனமா இருக்கோ அந்த மாதிரி சச்சப்த வாக்கியமான வஸ்துவும் அச்சேதனமாகத்தான் இருக்கு. அப்போ கவனம் சங்கல்பித்ததுக்கு எப்படி வரும்னா இதெல்லாம் கவனம் தான். ஏன்னா பின்னாடி சொல்ல போறேன் பிரிஷ்டிஸ்பதீக்ஷா சாலையா அப்படின்னா இந்த பயிரெல்லாம் இருக்கு மழையை பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்குது, மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அங்க உபச்சாரம் தானே பாக்குறதுன்றது, பாக்குறது எதிர்பார்க்கறது இதெல்லாம் உபச்சாரம் தானே, கவனம் தானே.
உண்மையான அர்த்தம் இல்லை, கௌனம் அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி இது கூட கௌனம்னு சொல்லிட்டு போலாமே. ததைக்ஷத சத்தேத ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த, அதனால கௌனமா உபச்சாரமா சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டாக்க அதுவும் தவறு. சித்தாந்தத்துல எந்த வஸ்துவை எடுத்துட்டாலும் சரி, அந்த வஸ்து அந்தரியாமை பரியந்தம் போகணும். கடகம்னு சொன்னாக்க கடாந்தரியாமை பரமாத்மான் சப்தத்துக்கு அர்த்தம். அதனால சேதனம் அப்படின்னு சொன்னா சேதன அந்தரியாமை பரமாத்மான், அச்சேதனம் சொன்னாக்க அச்சேதன அந்தரியாமை பரமாத்மான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்தரியாமை பரியந்தம் போகும். சர்வே சப்தாக பிரம்ம வாச்சகாக, இது நம்ம சித்தாந்தம். எல்லா சித்தாந்தம் அதுதான், எல்லா வேதாந்தியும் அதுதான் ஒத்துக்கிறோம். நாமும் அந்தரியாமிபுரமா நம்ம ஒத்துக்கிறோம், சரீராத்மபாவத்தை ஒத்துண்டு அந்தரியாமியா நம்ம சொல்றோம். அது அத்வைதிகளோ துவேதிகளோ அது மாதிரி சொல்லலாம், ஏன்னா அந்தரியாமித்தும் அவ ஒத்துக்கல. வெறும் சுரூபமே பிரம்மந்தான், எந்த வஸ்துவை பார்த்தாலும் எல்லாம் பிரம்மந்தான் அவ சொல்ற. நாம சொல்றதோ எந்த வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு சரீரியான எந்திரமான உள்ள இருக்கும் அந்தரியாமி தான். அதனால அந்த அந்தரியாமி தான் சங்கல்பித்தான். பிறகு எல்லாம் வரப்போறது இரண்டாவது அத்தியாயத்துல அதெல்லாம் விசாரம் பண்ண போறோம். அதனால எந்த பதத்தை சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய வஸ்து இருக்கு பாருங்கோ, அந்த வஸ்து அந்த வஸ்துவை வண்டி சொல்லாது. அதுக்கு அந்தரியாமியா இருக்கிற பரியந்தும் சொல்லணும், பரமாத்ம பரியந்தும் சொல்லணும். அப்படின்னாக்க ஒத்த வந்து சொல்றான் குழந்தை அழுதது அப்படின்னு சொன்னான். குழந்தை அழுதுன்னா குழந்தைக்கு அந்தரியாமியான பரமாத்மா அழுதான்னு அர்த்தமா? அமரி கடமானைய அப்படின்றான், கடத்தை தான் எடுத்து எடுத்துன்னு வரான். அப்ப அதுல அந்தரியாம பெருமாளைய எடுத்துன்னு வந்தான். இத மாதிரி சில சப்தங்கள்லாம் எப்படி அப்படின்னு கேள்வி வரைச்சு அதுக்கு எம்பெருமானார்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள், நிஷ்கர்ஷக சப்தம் தான். நாராயணன் ஹார்ட் அட்டாக் வந்து ஆபரேஷன் பண்ணி அல்லாடின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னாக்க அப்ப எம்பெருமான் அல்லாடின்னு இருக்கான்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து நிஷ்கர்ஷக சப்தம், நாராயணங்கிற ஒரு உடம்பு, அந்த உடம்புக்கு தான் நாராயணன் பேர், அந்த உடம்போட கூடிய ஆத்மாவுக்கு நாராயணன் பேர் வச்சிருக்கா. அந்த நாராயணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பிரமாணத்து இல்லை, ஏன்னா இதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள். கடமானையன்னா கடத்தை எடுத்துமானாக்கா அந்த கடம் நிஷ்கர்ஷக சப்தம், இது கடத்தை கூறும். அந்த கடத்துக்கு அந்த ஞானி பரியந்தம்னு அர்த்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வைத்தியர்களுக்கு தெரியும், லௌகிக்காளுக்கு அது தெரியாது. ஏன்னா லௌகிக்கான என்ன அர்த்தம், வேதாந்தம் வாசிக்காதவாளுக்கு தெரியாது. யாரை பார்த்தாலும் கையை கூப்பிடணும், யாரை பார்த்தாலும் கையை கூப்பிடணும் என்ன அர்த்தம், எல்லாரும் சிவவிஷ்ணுவாள் அவளை சேவிக்கிறோம். அது மட்டும் என்ன, இரண்ய விஷுவோ இரண்யாயன மகான்னு சொல்லணும்னா இரண்ய விஷுவோ, அது எல்லாரும் இரண்யாயன மகான் விஷயங்கள் எல்லாம் சொன்னாலாம் எல்லாம் பயந்துட்டான், எல்லாரும் பயந்துட்டான். அதனால பயந்து பயந்து சொல்றான், பயந்து பயந்துலாம் சொல்லல, அவன் நினைச்சிட்டு இருக்கான் தன்னை சொன்னதா. ஆனா இவெல்லாம் யோகிகள், இவாளுக்கு தெரியும் இந்த உடம்ப படுத்துறதெல்லாம் உடம்ப படுத்துறது உண்டிதான், ஆத்மஸ்வரூபத்தை படுத்த முடியாது. திறன்யாயமாகனா அதுக்கே எம்பெருமான் தான் அந்தரியாமி, திறன் சப்தத்தினாலும் பரமாத்மா தானே சொல்லப்படுறான், அவனை தான் சொல்லிட்டு இருக்கா அவ எல்லாரும். இவன் தன்னை சொன்னதா நினைச்சுட்டான், தன்னை சொன்னதா இவன் நினைச்சுட்டதுனால அவனுடைய அஜ்ஞானம் அவனுடைய கர்வம் அகங்காரம் இதெல்லாம் அப்படி இருக்கு. இன்னைக்குதான் சொன்ன 16வது அத்தியாயம் கீதா பாஷ்யம் அப்ப சொல்லிச்சு, ஈஸ்வரோகம் தனாட்யோகம் நானே ஈஸ்வரன், எனக்கு யாருமே கிடையாது அப்படின்லாம் நினைச்சிருக்கிறா. இதெல்லாம் ஏன் நினைச்சுட்டா அப்படின்னாக்க அவளுக்கு கர்மா இருக்கு பாருங்க, பாப கர்மா, அதெல்லாம் அவ கண்ணை வந்து மறைக்கிறது. எல்லாம் தான் 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 அகங்காரம் மமகாரம் படுத்தி எடுக்கிறது. அதனால அவன் அப்படி சொல்லிக்கிறான். அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் அந்தர்யாமி பரியந்தம் சொல்லணும். அந்தர்யாமி பரியந்தம் சொன்னாதான் எல்லாம் சரியா இருக்கும். வந்து பரவாகோட்டு சுவாமி சாதிச்சார் உபன்யாசர வந்து திருக்கோட்டியூர் சுவாமிகள் கோஷ்டிபுரம் சுவாமி எழுந்துள்ள நேரம் அவரை போய் இவர் வித்யார்த்தி திசையில சேவிச்சிருக்க பரவாயில்ல சுவாமி சேவிச்சிருக்க
பிரம்மச்சாரி சின்ன பிள்ளை, அவர் சேவிக்கிட்டு பிரம்மச்சாரியோ கிரகஸ்பதியோ சேவிச்சிருக்க, அவர் திருப்பி சேவிச்சுட்டாரு. ஐயோ என் சின்ன பையனாச்சு அப்படின்னு இவர் சொன்னாராம். அதுக்கு கோட்டியப்பன் சுவாமி சாட்சியாராம், இல்ல நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு கிடையாது, அந்த மாதிரி சிவ விஷ்ணு வாழ்ல சின்ன வாழ்னும் பெரிய வாழ்லாம் கிடையாது, எல்லாரும் சிவ விஷ்ணு வாழ், யார் சேவிச்சாலும் திருப்பி சேவிக்கணும்னா எங்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டேனும். அந்த மாதிரி மதுராந்தகன் சுவாமி வந்து சேவிச்சாராம் பராகோட்ட சுவாமி, மதுராந்தகன் சுவாமியும் திருப்பி சேவிச்சுட்டாராம். அதுக்கப்புறம் மதுராந்தகன் சுவாமி கிட்ட போய் இவர் ஏதோ உபதேசம் வாங்கி விட்டார், வைஷ்ணவமோ என்னமோ உபதேசம் வாங்கி விட்டார் பராகோட்ட சுவாமி, அதனால இவர் சேவிக்க திருப்பி சேவிக்கல, ஏன்னா ஆச்சாரிய ஸ்தானம் வந்துடவே அவர் திருப்பி சேவிக்கலையாம் மதுராந்தகன் சுவாமி. இவெல்லாம் எப்படி விவகரிச்சிருக்கா பாருங்கோ, ஆச்சார விவகாரங்கள்லாம் என்ன அற்புதமா இருக்கு. இதை உபன்யாசிரியர் சகிச்சார் சுவாமி பராகட்ட சுவாமி. அதனால இந்த மாதிரி எதை பார்த்தாலும் பகவத் பர்யந்தம் போகணும், அதனால தத்தேத ஐக்ஷதே ஆப ஐக்ஷந்த அப்படின்னா அத மாதிரி இடங்கள்லாம் கூட வெறும் அச்சேதனத்தை வண்டி பார்க்க கூடாது, சேதனத்தையே பார்க்கணும். இங்க வந்து இதுல உதாரணம் ஒண்ணு இருக்கு, பிரஹ்லாத ஆழ்வான் சொல்லச்ச சர்வகத்வாதனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதா அப்படின்னு பெருமான் சொல்றாரு, பிரஹ்லாதன் சொல்றாரு, பிரஹ்லாத ஆழ்வான் இந்த வார்த்தையை சொல்றாரு. சர்வகத்வாத் அனந்தஸ்ய அனந்த அனந்தனவன் எம்பெருமான் அவன் எல்லா இடத்தையும் பூந்துட்டு இருக்கான், அப்படி எல்லா இடத்துலையும் பூந்துட்டு இருக்கிறதுனால சர்வகத்வாது எல்லா இடத்துலயும் எழுந்துள்ள இருக்கான் எம்பெருமான் இந்த ஞானியா, அதனால சயேவாகம் அவஸ்திதா அவனே நான் அப்படிங்கிறது. அவனே நான்னாக அவன் எனக்கு அந்தரியாமையா இருக்கிறதுனால அவனும் நானும் இப்ப ஒன்னா இருக்கும், ஆனால் நான் அப்படின்னு சொன்னானாக்க அவன் பர்யந்தம் போகணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றதுக்கு அதான் அர்த்தம், என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதனால சையவாகம் அவசிதான்னு பிரசாதன் சாதிக்கிறார். இதெல்லாம் உதாகரிக்கிறார் இதுல வந்து வியாக்கியானங்கள்ல. அதனால இந்த தேஜ ஐக்ஷத்தை ஆப ஐக்ஷந்தன்னு சொல்ற இடத்தெல்லாம் கூட உபச்சாரமான அர்த்தங்கள் இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்தர்யாமியான எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டது, அத பின்னாடி சொல்ல போறாது. அதனால ஜெகத்காரணம் அப்படின்னா அது சச்சப்த வாக்கியமா இருக்கு, அந்த சச்சப்த வாக்கியமான ஜெகத்காரணம் எதுனாக்க நீ சொல்ற அச்சேதனமாக ஆக மாட்டாது, ஏன்னா அந்த சங்கல்பங்கள் கொஞ்சம் வருமா, அதனால அது வரவே வராது. ஆகவே இந்த அதிகரணத்தினால சது அப்படிங்கிற சப்தம் எதை சொல்றது அப்படின்னா பரமாத்மாவை தான் சொல்றது, பரமாத்மா தான் ஜெகத்காரணமாக இருக்க முடியும், பிரதானம் இருக்க முடியாது அப்படின்னு இங்க சொல்றது. இப்போ தீபம் ஸ்ரீ சுத்திய சேவிக்கிறோம், ஈக்ஷதேகே நாஷ அப்படின்னு சூத்திரம், ஈக்ஷதேகே ந அசப்தம் அப்படின்னு சூத்திரம், ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி இத்தியாதி ஜெகத்காரணவாதி வேதாந்த வேத்தியம் விஷய, ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி எதை தெரிஞ்சின்றதுனால அஸ்ருதம், எதை கேட்டதுனால அஸ்ருதம், கேட்காத விஷயங்கள்லாம் கூட கேட்டதா ஆயிடுமோ அப்படின்னு இத்தியாதி. அதனால எது எது அஸ்ருதம் எது எது அமதம் எல்லாமே நம்ம தெரிஞ்சின்றதா ஆயிடும், ஏக விஜயான சர்வ விஜயானம் பேர் இத்தியாதி ஜெகத்காரணவாதி ஜெகத்காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாதி வேதாந்த வேத்தியம் விஷய, வேதாந்த வேத்தியமானது எது அதுதான் இங்க விஷயமா இருக்கு. இன்னொன்னு இந்த சத்வித்யை அப்படிங்கிறது தான் பிரதானமான வித்யை, நிறைய வித்தியைகள் இருந்தாலும் இந்த சத்வித்யை தான் பிரதானமான வித்தியன்னு நம்ம சித்தாந்தம். அதுலேயும் சதைவ சோமியாவுக்கிற ஏகமேவாதிதின்ற கொஞ்சம் அந்த வாக்கியம் தான் விதாயக வாக்கியமா இருக்கு, அது விதாயக வாக்கியமா அது இருக்கு. அதனால இந்த விஷயத்த முதல்ல எடுத்து விசாரம் பண்ற சத்வித்யை எடுத்துட்டு சாஸ்திர ஆரம்பம் இதுதானே, இதுல இந்த வித்யை அதுல சதைவ சோமியாவுக்கிற ஏகமேவாதிதின்ற வாக்கியம் பிரதானம், அதுல சது அப்படிங்கிற சப்தம் பரம பிரதானமா இருக்கு.
அந்த முக்கியமான பதத்தை எடுத்து தியானம் பண்றார். அதனால தது கிம், அந்த ஜெகத்காரண வேத்தியமா ஜெகத்காரணமா இருந்தே அது சாங்கியோக்தம் பிரதானம் புத அனவதிகாதிசி ஆனந்தம் பிரம்ம இது சொன்ன சாங்கியனால் சொல்லப்பட்ட பிரதானம் தான் இங்க சொல்லப்பட்டதா, அல்லது எல்லையற்ற ஆனந்தத்தை உடைய பிரம்மமா அப்படின்னு சந்தேகம். பிரதானம் இது பூர்வ பட்சம், சாங்கியம் சொன்ன பிரதானம்னு இங்க ஜெகத்காரணமா இருக்குன்னு பூர்வபக்ஷம் சொல்றான். புதக ஏன் அப்படின்னு, ஏன் அப்படின்னு பிரதிஜா திருஷ்டாந்த அண்மையேன, பிரதிஜை ஏக விஜயானேன சர்வ விஜயானங்கிற பிரதிஜை, திருஷ்டாந்தம் ஏகேன மட்பிண்டேன சர்வமன்மையும் வித்தியாசம் சார். ஒரு மண்கட்டியை தெரிஞ்சுட்டோம்னாக்க எல்லா மண்களும் எல்லா மண் பாத்திரங்களும் தெரிஞ்சுன்ற மொழியோ அது. அதனால பிரதிஜா திருஷ்டாந்த அண்மையேன, அது ரெண்டும் அன்வயிக்கிறது. அது எங்க அன்வயிக்கும், அனுமானத்துலதான் அன்வயிக்கும், அனுமானத்துலதான் பிரதிஜை வரும், அது மாதிரி உதாரணம் வரும். அந்த அண்மைய அனுமான ஆகார வாக்கிய வேத்தியப்பா, அனுமான ஆகாரமா இருக்கு இந்த வாக்கியம். ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜை அந்த மாதிரி உதாரணம் திருஷ்டாந்தம். உதாரணம் திருஷ்டாந்தம் என்னதுன்னாக்கா ஏதா சுவாமி ஏகேன மட்பண்டேன்னு வித்தியாசம் சாத் அப்படின்ற வாக்கியம். இது இந்த வாக்கியத்தினால தெரியப்படுறது ஏற்காரணம் எது அப்படின்னு. அதனால சொச்சத்த வாக்கியமானது இதுதான், அத விளக்கம் விளக்கமா சாதிக்கிறார். ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி இத்தியாதினா ஏக விஜயானேன சர்வ விஜயானம் பிரதிஜாய. ஏக விஜயானேன சர்வ விஜயானம் அப்படிங்கிறது பிரதிஜ பண்ணப்படுறது. அந்த பிரதிஜைய பண்ணி எதா சௌமிய இனிமையானவனே அப்படின்னு ஸ்வேதகேதுவை பார்த்து உத்தாலகர் அப்பா பிள்ளைய கூப்பிடுறாரு. அப்பா இங்க ஆச்சாரியர், பிள்ளை இங்க சிஷ்யர். சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன இது திருஷ்டாந்தேனையே உபபாத்தியதே, ஒரு பிரதிஜா இருக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு உதாரணம் இருக்கு. அந்த பிரதிஜையும் திருஷ்டாந்தத்தையும் வச்சு உபபாதனம் பண்ணப்படுறது, அந்த உபபாத்தியதை உபபாதனம் பண்ணப்படுகிறது விளக்கப்படுகிறது. இப்படி விளக்கப்படுகிறதுனால இந்த இடத்துல பிரதானமே இருக்கட்டமே. ஏவம் அனுமானிக்கமேவே ஏதோ வாக்கிய வைத்தியம் எது நிச்சயதை, அனுமானத்தினால எது சித்திக்குமோ அது அனுமானிக்கம், அதுதான் இந்த வாக்கியத்தினால சொல்லப்படுறது, அதுதான் இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஜெகத்காரணம். அந்த அனுமானிக்கு எது அப்படின்னாக்க பிரதானத்தை தான் சொல்லும். ஏன் அதையும் சொல்றார், சதைவ சௌமிய இதம் இது சச்சத்தக பிரதான விஷய, சது அப்படின்ற சப்தத்தினால் சொல்லப்பட்டது பிரதானத்தை விஷயமாக உடையது. பிரதானம்னா சதுன்ற சப்தத்தினால் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு சதைக்ஷத பகசியாம் இது கௌணம் ஈக்ஷணம் பகுதி மருந்தி, அங்க ஈக்ஷணம் இருக்கே ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த சதுங்கிறது சிருஷ்டிக்கு முன்பாக இருந்தது, அதுதான் இதம் சப்த வாக்கியத்தினால சொல்லப்பட்டது. இதம்னாக பிரபஞ்சம் அர்த்தம், அது சத்தாக இருந்தது அப்படி இந்த பிரபஞ்சம் அதுவாக இருந்தது சத்தாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பிரபஞ்சமும் மூணு குணத்தை கொள்ளினது, அந்த சச்சத்த வாக்கியமான காரணமும் மூணு குணத்தோடு சேர்ந்ததா இருக்கணும், அதனால அது வந்து பிரதானம்தான் சாங்கியம் சொல்ற அச்சேதனமான பிரதானம் தான். உடனே கேள்வி, அப்ப ஐக்ஷதேன் இருக்கே சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம், வகுசியாம் நான் பலவாக ஆகக்கடவேன் அப்படின்னு தானே அங்க இருக்கு. இந்த பலவாக ஆகக்கடவேன்ற சங்கல்பம் ஒரு அச்சேதனத்துக்கு வருமோ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் இது கௌணம் ஈக்ஷணம் பௌதம் அது, இது உபச்சாரார்த்தம் சொல்லப்பட்டது, உபச்சாரத்தினாலதான் இந்த ஈக்ஷணம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தேஜ ஐக்ஷத இத்தியாதி கௌண ஈக்ஷண சாகிதவியாச்ச, இது ததைக்ஷத புகசியாம் சொல்லிட்டோ அடுத்த வாக்கியங்களே தேஜ ஐக்ஷத தாஹா ஆப ஐக்ஷந்த, ஜனத்தை வந்து ஏகவஜனமா சொல்லக்கூடாது அப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆபஹ அப்படின்னு பகுவஜனம் தான் சொல்லணும். அதனால தாஹா ஆபஹா ஐக்ஷந்த, ஏன்னா ஜலத்தை ஒன்னு ரெண்டும் தெரிவிக்க முடியாது,
ஏன்னா ஜலத்துல எவ்வளவோ சமுதாயம் வரும், சமுதாயமா தான் பார்க்க முடியாது. நம்ம சொல்றோம் ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடு, ஒரு சொம்பு தீர்த்தம் கொடுன்றோம், அப்போ கூட நம்ம பிரிக்க முடியறது இல்லையா தீர்த்தத்தை. அதனால பகுவச்சனம் தான், நித்திய பகுவச்சனாந்தம் அப்சப்தம், அதனால ஆபகா அப்படின்னு இருக்கும். அதனால தாகா ஆபகா ஐக்ஷந்த, தேஜகான்னா ஏகவச்சனம், அதனால ஐக்ஷத்தேன்னு வந்தது. ஆபகான்னா பகுவச்சனம், அதனால ஐக்ஷந்தேன்னு வந்தது. ஆக தத்தேஜ ஐக்ஷதே தாகா ஆபா ஆபகா ஐக்ஷந்தே, இது மாதிரி ஸ்தலத்துல அச்சேதனமான தேஜஸ்தானம் சங்கல்பித்தது, அச்சேதனமான ஜலங்கள்லாம் சங்கல்பிச்சதுதான் தோன்றது நமக்கு. அப்ப அச்சேதனங்களான இவைகள்லாம் சங்கல்பித்ததுன்னு சொன்னாக்க அங்க நீ கவனமா தானே ஒத்துக்க, அந்த மாதிரிதான் ததைக்ஷத குலச்சான்றத்திலையும் கவனமாவே இருக்கட்டும், அங்கேயும் கவனமா இருக்கட்டும். அது கவனம்ன்றது அச்சேதனத்துக்கு உண்டோ இல்லையோ பின்னாடி சூத்திரக்காரரே காமிக்க போறாரு. அதான் சொல்ல போறேன், அது சொன்னது வேதாந்தி பத்தி முதல்ல சொல்லிடுவேன். இந்த எத்தனை சூத்திரங்கள் இருக்கோ அத்தனை சூத்திரங்கள்ல என்ன என்ன யுக்திகள் சொல்லப்பட்டனவோ வேதாந்தி பத்தில வந்து சாய்ச்சிடுவார். ஏன்னா எல்லாத்தையும் சங்கரகமா நமக்கு தெரிவிச்சிடணும் அப்படின்னு சாதிச்சிடுவார். அதனால இது வந்து இத்தியாதி கவுண ஈக்ஷண சுவாக சரியா இருக்கு. கவுன ஈக்ஷணம் இருக்கே உபச்சாரமான ஈக்ஷணம் சங்கல்பித்தல் அப்படின்றது, அது சுவாகச்சரியம், அது சேர்ந்து இருக்கு. ததைக்ஷத புஷ்யாம் அப்படின்ற வாக்கியத்துல வாக்கியத்தோட இவைகள் எல்லாமும் சேர்ந்திருக்கு, கவுன ஈக்ஷணமும் சேர்ந்திருக்கு. அதனால இவைகளுக்கு அனுகுணமாக அர்த்தம் மாத்தி விடலாம். ததைக்ஷத தது பிரதானம் சச்சப்த வாக்கியம் ஐக்ஷத, சாங்கியம் சொல்ற அச்சேதனமான பிரதானமானது சச்சப்த வாக்கியம் அது சங்கல்பித்தது கவனமாக அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல இந்த இடத்துல காரணம் ஜெகத்காரணம், இந்த வேதமா இந்த உபநிஷத் வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஜெகத்காரணமானது சச்சப்த வாக்கியமான பிரதானமாகவே இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதற்கு ராத்தாந்தஸ்து சமாதானம் சொல்கிறார், ததைக்ஷத பகுஸ்யாம் அப்படின்னு வாக்கியம், இதை பகுபவன சங்கல்ப ரூப ஈக்ஷண அன்மையா. பகுபவன சங்கல்பம் பலவாக ஆக கடவீனாக, அதுல சேதனம் அச்சேதனம் எல்லா வர்க்கங்களும் அதுல சேர்ந்துருவார். அதனால அப்படிப்பட்ட ஒரு சங்கல்ப ரூபமான ஈக்ஷணம்ன்றது இங்க அன்வயிக்கிறது சச்சத்த வாச்சியமான ஒரு வஸ்துவில. அது சதைவ சுவாமி இது காரணவாச்சி சச்சத்த விஷயா நான் அச்சேதனம் பிரதானம், அச்சேதனமான பிரதானமாக சொல்லவே முடியாது. ஏன்னா எப்பேற்பட்ட ஈக்ஷணம் பலவாக ஆக கடவையனாக என்பது அது சாதாரணமான அச்சேதனத்துக்கு வகையே வராது. ஏன்னா ஒரு பிரபஞ்சம்னாக்க வெறும் அச்சேதனம் ஒண்டிதான் பிரபஞ்சம், சேதனத்தோடு கூடின அச்சேதனம் தான் இந்த இது இருக்குது பிரபஞ்சத்துல பிரபஞ்சம். அதனால அதுவும் வரது இல்லையோ. அதனால பிரதான அச்சேதனமான பிரதானமானது சச்சப்த வாச்சியமாக இருக்க முடியாது. அபித்து வேற என்ன இருக்க முடியும்னு, அபித்து வேற எதுனாக்க சார்வஜ்ஞ சர்வஜ்ஞத்வம் சத்தியசங்கல்பத்வாதி யுக்தம், சத்தியசங்கல்பத்வம் சர்வசக்தித்வம் இந்த மாதிரி ஆதிசத்தினாலும் கிரகிச்சுக்கணும். இவைகளோட சேர்ந்து பரபிரம்மைவேதி நிச்சயதே, பரபிரம்மம் தான் இந்த இடத்த சொல்லப்பட்டது சச்சத்த வாச்சியமாக, அதுதான் ஜெகத்காரணமாக இருக்கின்றது. இல்ல இல்ல நாங்க என்ன சொன்னோம், பிரதிஜைன்னு ஒண்ணு இருக்கு, திருஷ்டாந்தம்னு ஒண்ணு இருக்கு, இது அனுமான வடிவமா இருக்கு. அதனால ஆனுமானிக்கமான அனுமான ஆகாரம் வந்துட்டதுனால அனுமானத்தினால சிந்திக்கக்கூடிய அச்சேதனமான பிரதானமே இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் நச்ச அனுமான ஆகாரம் ஏதத் வாக்கியம், இந்த வாக்கியமானது அனுமான ஆகாரமே கிடையாது. என்ன ஹேத்து அனுபாதான, ஹேத்துவே இல்லையே, அனுமானத்துல ஹேதுதான் முக்கியம், மீதி எல்லாத்தையும் கல்பிச்சுக்கலாம். ஹேது இல்லாட்டாக்கா இது கிடையாது. பிரம்மசூத்திரவர்த்தின்னு என்ன சார் சுவாமி ஒரு புத்தகம் போட்டிருக்க, அவர் எழுதினது சுவாமி அதுல எழுதியிருக்க, சூத்திரங்கள்லாம் அனுமான பிரயோகமா சொல்லணும் யாருக்கும் தெரிய மாட்டேன்றது, ஏன்னா வித்தியார்த்திகளுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையோன்னு நான் எழுதினேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுதான்
இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இத மாதிரி எல்லாம் வந்து சூத்திரங்களை பஞ்சம்யந்தமா இருக்கும். அஞ்சாவது விபக்தியில முடியும். அஞ்சாவது விபக்தியில இருந்ததுன்னா அது ஹேதுவாச்சியா இருக்கும், இந்த காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு அத்தனை ஈக்ஷதையேன்னு கொஞ்சம் அதை வச்சு அனுமான ஆதாரத்தில் சுவாமி எழுதுவார், என்ன சார் சுவாமி அனுகிரகிச்சிருக்கார். அந்த மாதிரி எந்த இடத்துல அனுமானம் சொல்றோமோ அங்க ஹேதுவாச்சியான பதம் முக்கியம். அந்த ஹேதுவாச்சியான பதமே இல்லையே இப்போ இந்த இடத்துல. ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜா இருக்கு. அதுக்கு உதாரணமாக யதா சுவாமி ஏகேன மட்டுமே தர்மம் விஜயாதம் சார் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த திருஷ்டாந்தனுக்கு பிரதிஜை இருக்கே தவிர்த்து அனுமானத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடிய காரணத்தை ஹேதுவை சொல்லணும். அந்த ஹேதுவாதியான பதமே இல்லையே, அதுக்கு என்ன சொல்ல வேணும்? அதனால ஹேது அனுபாதானா ஹேதுவான சப்தம், ஹேது சப்தம் இங்க இல்லை, ஹேதுவாதி பதம் இல்லை. சரி, அப்படின்னா திருஷ்டாந்தம் எப்படி வந்தது இங்க? ஏன் சொன்னார் அந்த உபநாடகம் ஏன் சொல்லித்து? உபா உபா உத்தாளகர் வந்து சேதகத்துக்கு உபதேசிக்கிச்ச ஏக விஜயான சர்வ விஜயானம் சொல்லி அதுக்கு உதாரணம் மற்ற கட திருஷ்டாந்தம் சொன்னதே ஏன் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு. அன்யஜானின அன்யஜான அசம்பவ பிரஜிகீர்ஷியா, எதையோ ஒண்ணுக்கு தெரிஞ்சுன்றதுனால இன்னொன்னு எதோ ஒண்ணு தெரிஞ்சுன்ற முடியும் அப்படின்றது நோக்கத்துல இல்லையே, நம்ம எங்கேயும் பாக்குறது இல்லையே, அது எப்படி வரும்? ஏதோ ஒண்ணு சத்து அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட வஸ்துவை தெரிஞ்சு விட்டாக்கா மீதி பிரபஞ்சம் அனைத்தும் எல்லாம் தெரிஞ்சு கொண்டுள்ளாம் அப்படின்றது எங்க இருக்கு? எங்கேயுமே இல்லையே, இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதனால அது மாதிரி கேள்வி வந்துடுறது. அன்யஜானேன அன்யஜான அசம்பவ, ஒண்ணு தெரிஞ்சதுனால இன்னொன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? கடத்து தெரிஞ்சுதான் படத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? கடவேர படமேர கடஜானின படஜானம் கதம் சம்பவதி அப்படின்லாம் கேள்வி வரும். அதனால அந்த மாதிரி அசம்பவம் அதை கேள்வி கேட்டாக்க பரிதிகீர்ஷையா அதுக்கு பரிகாரம் பண்ணணுமா? அந்த பரிகாரம் பண்றதுக்கோசரம் பரிதிகீர்ஷையாது திருஷ்டாந்த உபாதானம். திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார் ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜைக்கு திருஷ்டாந்தம் காமிச்சா புரியுறதோ இல்லையோ? மண்ணை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதோட காரியமான கடாதிகள் எல்லாம் எல்லாம் மறுத்துதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோமே. அதனால சொல்லித்து அதனால இதுவும் தோஷம் கிடையாது. சரி, இந்த முக்கிய லட்சணம் வந்து ஏன் ஒத்துக்கணும்? கவுன லட்சணமே இருக்கட்டமே, ஏன்னா தேஜ ஐக்ஷதே தாகா ஆபகா ஈக்ஷன் தான் இருக்கும் இல்லையோ? அவைகளெல்லாம் உபச்சாரமா தானே சொல்ல போறோம், கவுனமாக ஈக்ஷணம் அப்படின்னு தானே சொல்ல போறோம். அதனால அதையே ஒத்துன்னு போலாம் இங்கேயும். அப்ப பிரதானமான அசேதனம் தான் அப்படின்னே வந்துருமே, அதுவே நல்லதாச்சு அப்படின்னு சாங்கியம் கேட்டா அதற்கு சமாதானம். நச்ச முக்கிய ஈக்ஷண சம்பவி கௌண பரிக்கிரக சம்பவ, ஒரு சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம் சிந்திச்சுங்கோ அப்ப கௌனமான அர்த்தத்தை என்னைக்குமே எடுத்துக்கூடாது, விரோதம் வந்தாதான் எடுத்துக்கணும். இங்க முக்கியமான ஈக்ஷணம் சம்பவிக்கிறது சாட்சா சர்வஜனான சர்வ சத்திய சங்கல்பனான எம்பெருமான், அவன் வந்து இந்த பிரபஞ்சத்தை நான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். அந்த முக்கியமான அர்த்தம் வருதே, அது வர்ற சமயத்துல கௌனமான அர்த்தத்தை போய் அதை கிரகிச்சுப்பாளா? கௌனமான அர்த்தத்தை கிரகிக்கவே மாட்டார். அதனால முக்கிய க்ஷண சம்பவே கௌன பரிக்கிற சம்பவம் அது வராது. இல்ல தேட்ட ஐக்ஷத ஆபகா ஐக்ஷன் தேவையா இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அந்த அச்சேதனம் தானே, அதுக்கு வந்து சங்கல்பம் வராதே, அங்க கௌன சங்கல்பம் தான் சொல்லணும்னா அதுக்கு பதில் தேஜ பிரபதி சரீரத்திய அந்தர்யாமினா வாச்சகத்வா தேஜகா அப்படின்லாம் இருக்கே, அதுக்கு தேஜஸோ ஜலமோ இவர்களெல்லாம் இவர்கள் சரீரியா இருக்கக்கூடியவன் அவன் அந்தர்யாமி, அவனே எம்பெருமான், அவனை தான் இந்த சப்தங்கள்லாம் சொல்றது. வாச்சகத்வா எந்த சப்தம் சொன்னாலும் அதுக்கு அந்தர்யாமியான எந்திரமானதான் சொல்றதும் தான் சித்தாந்தம். வாசகத்வாதி பரமேவ பிரம்ம ஜெகத்காரணவாதி வேதாந்த வேத்தியம், ஜெகத்காரணத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்னாக்க வேதாந்த வாக்கியங்கள், அதனால வேத்தியம் அறியப்படுவது எது அப்படின்னாக்கா பரபிரம்மன் தான்.
அசேதனமான பிரதானம் அல்ல. ஆகவே பரபிரம்மம் ஜெகத்காரணமாகத்தான் இருக்கும், அதுக்கு காரணத்திலே வராது அப்படின்னா நீ கேட்கவே முடியாது. இந்த மாதிரி கேள்வியே வராது. அதனால இந்த சச்சப்தாச்சியம் பிரம்மன் தான் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை சாச்சிட்டார். இதுல சூத்திரார்த்தம் ஈக்ஷதேஹே நான் சப்தம் அப்படின்னு சூத்திரம். சூத்திரார்த்த ஈக்ஷதேஹே இது ஈக்ஷதி தாத்வர்த்தா ஈக்ஷணம்னு அர்த்தம். ஈக்ஷதி ஈக்ஷதேஹே, ஈக்ஷதின்னா தாத்து கிரியாபதம் வினைச்சொல். அதனுடைய அர்த்தம் என்ன? ஈக்ஷணம் பார்த்தல், கவனித்தல், சங்கல்பித்தல் அப்படின்னு அர்த்தம். சப்தா அசப்தம்னா என்ன அர்த்தம்? சப்தா பிரமாணம் எஸ்ய ந பவதி தது அசப்தம். எதுக்கு சப்தம் சாஸ்திரம் பிரமாணம் ஆகாதோ அது அசப்தம். அதாவது இவ வந்து சாங்கியால் அனுமானத்தினாலேயே பிரதானத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், அதனால அனுமானிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அனுமான சத்தத்தினால சொல்லப்படுறது இந்த அச்சேதனமான பிரதானம், அதனால அசப்தம். ஈக்ஷதேஹே ஈக்ஷதி தாது இருக்கு, சங்கல்ப சங்கல்பம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கல்பம் இங்க சொல்லப்பட்டதுனால அவன் சொன்னானே அசப்தமான பிரதானம் அனுமானம், அனுமானத்தினால வரக்கூடியது அச்சேதனம், அந்த பிரதானம் இங்க ஜெகத்காரணம் என்ன, சச்சப்த வாச்சியம் அது அண்ண அப்படின்னு அர்த்தம். பரோக்த பரோக்தம் அனுமானிக்கம் பிரதானம் அது அசப்த சத்தத்துக்கு அர்த்தம். அதனால இப்போ வாக்கியார்த்தம் சொல்ல போறேன். சதைவ சௌமிய இதம் இது இந்த வாக்கியத்தினால ஜெகத்காரணத்தையா பிரதிபாதித்த அண்மையினகா, ஜெகத்காரணமாக பிரதிபாதிதம் தெரிவிக்கப்பட்ட அதில் அன்வயிக்கிறது அது ஈக்ஷண வியாபாராது. ஈக்ஷண வியாபாரம் எது ஜெகத்காரணமா இங்க சொல்லப்பட்டதோ அதுல ஈக்ஷண வியாபாரம்ன்றது ஒண்ணு இருக்கு, சங்கல்பிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல அது இருக்கிறதுனால வியாபாரம் இருக்கிறதுனால அச்சேதனம் அசப்தம் தத்து. அச்சேதனமான அசப்தம் இருக்கு பாருங்க, ஆனுமானிக்கம் பிரதானம் அச்சேதனம் அது வராது, அது இல்லை. அபிது வேற என்னது? அபிது சர்வஜ்ஞம் சத்தியசங்கல்பம், அதாவது சர்வஜ்ஞம் சர்வஜ்ஞமாகவும் சத்தியசங்கல்பமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மை வேற. இங்க பிரம்ம சப்தம் நபும்சகலிங்கம், அதனால சர்வஜ்ஞம் சர்வஜ்ஞான்னு போடல. பரமாத்மான்னு சொன்னாக்கா சர்வஜ்ஞான் இருக்கும். இங்க பிரம்ம அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது பிரம்ம ஜிக்யாசம் தான் ஆரம்பிச்சிருக்கு, அதனால பிரம்ம சப்தம் நபும்சகலிங்கம், அதனால சர்வஜ்ஞம் சத்தியசங்கல்பம் பிரம்மைவ ஜெகத்காரணம் இது நிச்சயது, ஜெகத்காரணமாக நிச்சயிக்கப்படுகின்றது அப்படின்னு இங்க சூத்திரார்த்தம். ஆக இந்த ஈக்ஷத்தி அதிகரணம்னு இந்த அதிகரணத்துக்கு பேரு, இதையே தலைப்பா போட்டிருங்கோ. இந்த ஈக்ஷத்தி அதிகரணத்துல என்ன பிரதானமா சொல்லப்பட்டதுன்னாக்கா ஜெகத்காரணமாக இருப்பது ஈக்ஷணம் சங்கல்பத்தை உடைத்தாய் இருக்கும். அந்த சங்கல்பமானது ஞான சித்தம், அது ஞானத்தினாலதான் வரும், அது அச்சேதனமான ஒரு பிரதானத்துக்கு வராது. அதனால சாங்கியம் சொல்லக்கூடிய அனுமானிக்கமான அச்சேதனமான பிரதானமானது இங்க ஜெகத்காரணம் ஒண்ணு. வேற எது அப்படின்னா சர்வஜ்ஞமாகவும் சத்தியசங்கல்பமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மம் தான் அது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக முதல் சூத்திரத்தை சாதிக்கிறார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.